வணக்கம் நினோத் சினிமா வியூவர்ஸ். அரவிந்த் ஸ்ரீதரோட டைரக்ஷனில் பரத் அண்ட் பிரேம்ஜி நடிச்சிருக்க படம் சிம்பா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பிளாக் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்கலாம். பிரேம்ஜியும் வரதும் புது கம்பேக் மாதிரி இருக்காது. படம் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேமராமேன் செம்மையாக எடுத்துருக்காரு. ஒரு அட்லி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் பிரேம்ஜி ஆக்டிங் வேற லெவல் மேம். இந்த டாகோட இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. நன்றியுள்ள நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி காட்டணும்னு இந்த படத்தெலாம் கற்றுக்கிற ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாகுக்கும் ஒரு நார்மல் பர்சன்ஸுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கோயிங் த்ரூ மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஃபைன் மூவி தான் அது. தெரியாமல் படம் நல்லா இருக்கு மேம். ஒருத்தங்களுக்கு ஒரு பெட் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். எல்லா கலர் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காமெடியும் நல்லா இருந்துச்சு. அந்த காம்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க. பரதோட ஆக்டிங்கும் பிரேம்ஜி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கு. டாகோட லவ் சரியாக இருக்குது. அந்த பரத்துக்கும் அந்த டாக்கும் சூப்பராக இருந்துச்சு படம். பரத்காக தான் வந்தோம். அதே நம்ம படத்தில் ரெண்டு சாங்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். காமெடி அண்டு பிட் லவ் பிட்வீன் டாக் அண்ட் மேன் வண்டி தான். இன்னைக்கு விடவே மாட்டேன். காமெடி தான் அது. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. வேறு பரத் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காமெடியாகவும் இருந்துச்சு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரேம்ஜி கலகிட்டார் அந்த கேரக்டரில். டயானா சூப்பராக இருப்பாங்க மேம். பாருங்கள் பரத் அண்ட் பிரேம்ஜி நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. மூவி சூப்பராக கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கு. நியூ என்ன சொல்கிறது, டிராக்ட் வந்து டெபியூ தான் பட் நல்லா எடுத்திருக்காரு. பிரேம்ஜி ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்காரு. அதுதான் ஒரு மெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. சிம்பான்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது படத்துக்கு. பிரேம்ஜியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் படத்தில் இருந்தது வேறு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருக்குது. ஆக்ஷன்லாம் எதுவும் இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்டோரி எதுவும் இல்லை. காமெடி தான் ஃபுல்லாகவே இது. ஹீரோயின் அதிகமாக காமிக்கல. ஆனால் இவங்க பரத்தும் பிரேம்ஜியும் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபன்னாக இருக்குது. நல்லா ஃபுல் ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக மகேஷ் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கீங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் அப்படி எதுவும் இல்லை. படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபுல்லாகவே டாக் கேரக்டர் தான். எப்படி ஒரு டாகும் ஒரு மேனும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி படம் செம்ம ஹியூமராக போச்சு. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அப்ரிஷியேட் பண்ணால் தான் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி வரும். பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது படம். டார்க் காமெடி ஃபிலிம், இது ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்றாங்க. சரி ஸ்டோனர் ஃபிலிமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலான் தான் வந்தேன். ஆனால் நல்லா இருக்குது படம். புது கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்கும்னு. ஸோ சிம்பா படம் பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, பரத் ரொம்ப நாள் கழிச்சு பிக் ஸ்கிரீனில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பிரேம்ஜியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. பரத் அண்ட் பிரேம்ஜிக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெட் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா பற்றின நிறைய நியூஸஸ் மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.